நான் ஏ லெவல் எக்ஸாம் எடுத்துட்டு நான் படித்த ஸ்கூல்லேயே டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஜூனியர் நர்சரன்ஸால் முன்னெடுக்கப்பட்ட கரியர் ப்ரெசன்டேஷன் ஒன்று நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அங்கே கிடைச்ச அட்வைஸ் மூலம் நான் ஜூனியர் நர்சரன்ஸில் ஜாயின் பண்ணலாம் என்று முடிவு செய்திருந்தேன். நான் சரண்யா ராசநாயகம். நான் நெல்லூர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறா. நான் 2012 ஜூனியர் நர்சரன்ஸுடன் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆரம்பத்தில் எனக்கு கிடைத்த பயிற்சிகள் மிகவும் பயனுடையதாக இருந்தது. காப்புறுதி பத்திரங்கள் விநியோகிப்பது மட்டுமன்றி எனது சொந்த வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களையும் நான் அறிந்து கொண்டிருந்தேன். அதிகளவான தொழில்நுட்பத்தை எமக்கு வழங்கியிருந்தார்கள். அத்துடன் டெப் போன்றவற்றையும் வழங்கியதன் காரணமாக எனது விரைவான வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருந்தது. நான் ஜூனியர் நர்சரன்ஸுடன் இணைந்து 6 மாத கால பகுதியில் பிரில்லியன் ஸ்டார்டராக தெரிவு செய்யப்பட்டேன். பிரில்லியன் ஸ்டார்டர் ப்ரோக்ராமில் கிடைத்த மோட்டிவேஷன் எனது தொழிலை இன்னும் முன்னேற்றகரமாக கொண்டு செல்ல மிகவும் உதவியாக இருந்தது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே எனக்கு ஜூனிவர்சிட்டி அட்மிஷனும் கிடைத்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் எனது பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி என்னை ஸ்டடீஸை மட்டும் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு ஜூனியர் நர்சரன்ஸில் இருந்த நம்பிக்கை காரணமாக நான் ஸ்டடீஸையும் ஒர்க்கையும் கண்டினியூ பண்ண தீர்மானித்திருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு 2013 சில்வர் அவார்ட்ஸும் 2014 டிஜிட்டல் அட்வைசர் அவார்ட்ஸும் எனக்கு கிடைத்தது. அது மட்டுமன்றி கேரளா மலேசியா போன்ற சுற்றுப்பயணங்களையும் நான் மேற்கொண்டிருந்தேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக எனது தொழிலை முன்னோக்கி செல்ல மிகவும் உதவியாக இருந்தது. ஏனைய நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் ஜூனியர் நர்சரன்ஸ் ஆனது அதிகளவு சுதந்திரத்தை எமக்கு வழங்குகின்றது. அத்துடன் அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றுவது எனக்கு மிகவும் பக்கபலமாக உள்ளது. ஜூனியர் நர்சரன்ஸுடன் இணைந்ததன் காரணமாக எனது உயர்கல்விக்கு தேவையான பணத்தினை பெற்றோரின் உதவியின்றி என சுயமாகவே பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. எம்டிஆர்டி என்பது எனது நீண்டகால கனவாகும். எனது அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன் என்பதனால் அதிகளவான உயர்மட்ட நபர்களுக்கு காப்புறுதிகளை விற்பனை செய்ய எனக்கு இலகுவாக இருந்தது. இதன் காரணமாக எனது இலக்கை நோக்கி பயணித்து 2016 எம்டிஆர்டி என்னும் உயரிய விருதினை வெற்றிகரமாக நான் பூர்த்தி செய்திருக்கிறேன். இதன் காரணமாக எனது மாதாந்த வருமானம் தற்பொழுது 150,000 விட அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக முன்பை விட எனது குடும்ப செலவில் அதிகளவு பங்கெடுக்கக்கூடியதாக உள்ளது. இது எனக்கு மிகவும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. என்னுடைய இந்த வளர்ச்சியானது என்னுடைய குடும்பத்திலும் சரி என்னுடைய சமூகத்திலும் சரி எனக்கு மிகவும் மதிப்பையும் கௌரவத்தையும் பெற்றுத்தந்திருக்கின்றது. என்னை போல நீங்களும் ஜூனியர் நர்சரன்ஸ் மீது நம்பிக்கை வைத்தால் உங்கள் வாழ்விலும் வெற்றி பெற ஜூனியர் நர்சரன்ஸ் வழிகாட்டும். வாருங்கள், இணையுங்கள், வெற்றி பெறுவோம்.